இந்த பூவிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை பறிக்க மாட்டேன். ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கடுகு கடையில் பார்த்துருப்போம், அஞ்சரப்பட்டியில் பார்த்துருப்போம், குழம்புல பார்த்துருப்போம், ரசத்தில் பார்த்துருப்போம், பொரியலில் பார்த்துருப்போம், ஏங்க வச்சு சாப்பிட்ற ஊறுகாயில் கூட பார்த்துருப்பாங்க. செடியில் பார்த்துருக்கீங்களா? செடியில் பார்த்துருக்கீங்களா? செடியில் பார்த்துருக்கீங்களா? எக்கோ எஃபெக்ட் எல்லாம் போட்டு பில்டப் கொஞ்சம் ஓவராக தெரியுதே. ஆமாங்க, கடுகை இன்னைக்கு நாம செடியில் பார்க்க போகிறோம். இந்த கடுகை ஏன் தாளிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். டைம் இருந்தா கடுகு என் வீட்டுக்கு வந்த கதையையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப என்னங்க களிக்காட்டுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, அது தானே சொல்ல போறீங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம களிக்காட்டுக்குள் வீடியோவை இன்புட் பொறுப்பா டச் பண்ணி பாக்குறாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மாட்டாங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அக்கா வாக்கா வீடியோக்குள்ள போலாம். அந்த கடுகு ஏன் தாளிக்கிறாங்க? அந்த கடுகு செடியில பாக்கணும்ல. இலைகளை பறித்தால் வாசம் வந்து மூக்கை துளைக்கிதே அதுவா, மூக்கை துளைக்கிதே அதுவா. கடுகை பொறித்தாள் பொறிந்து பொறிந்து சத்தம் வருகுதே அதுவா, சத்தம் வருகுதே அதுவா. வேக வைத்தால் சத்துக்கள் யாவும் இரட்டி பாகுதே அதுவா, அதுவா, அதுவா. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த செடியிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ, அது ஏதோ உனது காய்களில் இருக்கிறது. அது ஏதோ உனது காய்களில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடுகு காய் எவ்வளோ பசபசன்னு இருக்கு பாருங்க. வெறும் ஒரு செடியில் இவ்வளவு காய்கள் வச்சிருக்கு. இந்த காய்கள் வந்து காய்ந்து முற்றிய பிறகு வந்து நமக்கு அதுலேருந்து கடுகு கிடைக்குங்க. ஏன் கடுகு தாளிக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த வீடியோ துவக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுகுக்கு வந்து நஞ்சை முறிக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கடுகுக்கிற நிறைய சத்துக்கள் வேணும் அப்படின்னா நான் தனியாக வந்து ஒரு வீடியோ கடுகுக்கிறேன் சத்துக்கள்னு போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கடுகு நஞ்சை முறிக்கும், நார்ச்சத்து நிறைய இருக்குது, அதே மாதிரி கெட்ட கொழுப்பை கரைக்கும், சீரண சக்தியை தூண்டும், உணவின் சுவையை கூட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம உணவு வந்து சமைக்கும் பொழுது காய்கறி பொரியல் வகைகள்லாம் வைக்கும் பொழுது நம்ம கடுகை தாளித்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. அதுதான் விஷயங்களாக்கா, சூப்பருக்கா, அதனால தான் கடுகு தாளிக்கிறோமா? அந்த கடுகு உங்கள் வீட்டுக்கு வந்த கதை என்னன்னு சொல்லலாம்ல? அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட் டைம் நான் மாடி தோட்டம் ஆரம்பித்தப்போ ஒரு க்ரோ பேக்கில் முள்ளங்கி நாலு நட்டு விட்டுருந்தேன். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு தண்டு நீளமாக வந்து மஞ்சள் கலரில் பூ பூத்துருந்துச்சு. மீதி மூணு முள்ளங்கி அழகாக வளர்ந்து வெள்ளை கலரில் முள்ளங்கியெல்லாம் வந்துருச்சு. என்னடா இது, வேறு விதமான முள்ளங்கியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் தாடையெல்லாம் தட்டி ஆகாயத்தெல்லாம் பார்த்து தரையெல்லாம் பார்த்து யோசித்து பார்த்தேன். அப்புறம் தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி இமேஜ் சர்ச் பண்ணப்போ இது கடுகு கீரைன்னு தெரிஞ்சது. என்னைக்கு வந்து கடுகு கீரை வந்து ரொம்ப ஈஸியாக வளரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதோ, அந்த கடுகு கீரையின் பயன்கள் தெரிஞ்சதோ, அதுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் கடுகு கீரை வந்து மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் கடுகு கீரை எங்கள் வீட்டுக்கு வந்த ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம களிக்காட்டு கோயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு போடுவாங்க. என்னங்க காயை பச்சையாக பறிக்கிறீங்க, நல்லா காஞ்ச பிறகு பறிச்சு வைங்கக்கா, நானும் வந்து பார்க்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம களிக்காட்டு கோயில் வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வாரணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.